ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஊர்கா தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள் ஊர்கா அதாவது காய்கறி வச்சு ஒரு ஊர்கா நம்ம வழக்கமாக மாங்காய் இல்லைன்னா லெமன் இல்லைன்னா நார்த்தங்காய் இந்தமாதிரி ஊர்கா தான் நம்ம சாப்பிடுவோம் இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஊர்கா ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க எப்போவுமே ஊர்கா பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ரெண்டு பவுடர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று கடுகு இன்னொன்று வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும் இதை நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் ஒன்றா வரைக்கும் கூடாது இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க கடுகு வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஏன்னா வெந்தயம் ரொம்ப கசப்பு எடுத்துரும் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் என்னென்ன காய்கறி எடுத்துருக்கேன் அப்படின்னா முட்டைக்கோஸ் கேரட் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அப்புறம் கொடமெளகாய் இஞ்சி பூண்டு முள்ளங்கி பச்சை மிளகாய் நீங்கள் வந்து புரோக்கலி நீங்கள் வேறு எந்த காய்கறியாக இருந்தாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கிற காய்கறிலாம் வந்து போட்டுக்கோங்க தண்ணி விடுற காய்கறி எதுவுமே போட வேண்டாம் இது வந்து முட்டைக்கோஸ் வந்து ஆப்ஷனல் தான் இது ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரி இருந்தனா முட்டைக்கோஸ் வேண்டாம் இல்லை நீங்கள் சீக்கிரமாக ஒன் வீக்கில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க இப்போது நம்ம எல்லா காய்கறியும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது எல்லா காய்கறியும் வந்து பவுலில் போட்டாச்சு லைஸாக ஒரு கலர் கலவிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு இப்போதைக்கு கொஞ்சம் போடலாம் அதுக்கப்புறம் பத்தல்னா உப்பு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போது காரம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பட்டை மிளகாத்தூள் இது வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போது அந்த வெந்தயமும் கடுகும் அரைச்ச பவுடரு அதை நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து கரெக்டாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக போட வேண்டாம் மறுபடியும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு வேறு மறுபடியும் பண்ணும்போது கூட நீங்கள் போட்டுக்கலாம் கரெக்டாக ஒன்றரை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரை எலுமிச்சை மரம் கொஞ்சமாக வினிகர் வினிகர் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நம்ம வினிகர் சேர்க்குறோம் இப்போ கரெக்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கலரி விட்டுக்கோங்க இது எதுவுமே நம்ம வதக்க போகிறது இல்லை இது எல்லாமே பச்சை தான் இப்போ நம்ம தாளித்து மட்டும்தான் கொட்ட போகிறோம் இப்போவே வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க இது தான் இதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊத்துற அந்த சூடு தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய எண்ணெய் சாப்பிடுவீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நிறையா ஊற்றிக்கலாம் யூர்காக்கு எவ்வளோ எண்ணெய் போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போது அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனைக்காக ஒரு அஞ்சு பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வாசனை கொடுக்கும் அதுவும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சுருக்குன்னு வ வரணும் அந்த மாதிரி ஒரு சூட்டில் வந்துட்டு நம்ம வந்து இந்த காய்கறி மசாலாலாம் கொட்டணும் அதுக்கேற்ற மாதிரி சூடாக இருக்கணும் இது நல்லா செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா சூடாகவும் இருக்குது நல்லா கோல்டன் கலர்லேயும் ஆயிடுச்சு இப்போது அதை ஊற்றிடலாம் இப்போ இந்த சூடு காய்கறி தான் இதுக்கப்புறம் இதை வதக்க தேவையில்ல இது அப்படி தான் சாப்பிட்ணும் இது ஒரு பவுலில் இல்லை கண்டெய்னர் பாக்ஸில் இல்லை ஒரு ஜாடியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ரசத்துக்கு இல்லை அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்க கமெண்டில் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ